ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ அடிச்சுட்டு உட்காந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். விஷ்ணுவோட 8வது அவதாரம் தான் கிருஷ்ணா. கிருஷ்ணாவோட பர்த்டே தான் கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுறோம். கிருஷ்ண ஜெயந்தி அப்போ சில பேர் விரதம் இருப்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்புறம் குழந்தை இருக்கவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைனால எந்த ப்ராப்ளமும் இல்லாத வளரும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. கிருஷ்ண ஜெயந்தியை வந்து சில பேர் 1 டேயாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் 2 டேஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒன் டே ஃபஸ்ட் டே வந்து நான் சொன்ன மாதிரி விரதம் இருப்பாங்க. அப்புறம் செகண்ட் டே வந்து யங் பீப்புளெலாம் கைட்டு விடுவாங்க. அப்புறம் வந்து ஹியூமன் பிரமிட் மாதிரி கட்டி மேலே ஒரு பாட் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த பாட்டில் அவங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ் இல்லைன்னா ஸ்வீட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டிலேருந்து அந்த ப்ரைஸ் ஸ்வீட்லாம் கிருஷ்ணாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும்லாம் எப்படி எடுப்பாங்களோ அப்படி அவங்களும் எடுப்பாங்க. அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நீங்கள் ஸ்வீட்டு எல்லாம் நிறையா பண்ணி வைக்கணும்னு இல்லை. கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு பொசேலன் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து அவல் ஒரு நாள் கொடுப்பாங்க. அதனால் கிருஷ்ணாவுக்கு வந்து அவல்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவல் கூட கொஞ்சம் வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி எந்த காடும் இது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் வச்சாலும் மனசார வச்சா அவங்க ஏற்றுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.